ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിനിന്നസുഭാഗം സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതയമനഗണം സദാ പൂർണമദ്ധ്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുടി കരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാകീരേശരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീ വിഷ്ണുചിത്തകുലനന്ദന കൽപ്പവന്യേ ശ്രീരംഗരാജഹരിസന്ദന യോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാകരുണയാ കമലാനിവാന്യാം ബോധാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ ശ്രീലാതുംഗസ്തനഗിരിപതി സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതി സദസിരസിദ്ധമദ്യാപയന്തി ശോചിഷ്ടായാം ഹൃദി നിഗലിതം ഫലാതൃക്തഭുങ്ക്തേ ബുധ തസ്മൈനമിദമിദം ഭൂയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ബുധവയാണ്ടാളരംഗർക്ക് അന്ന് തിരുപ്പാവൈ വൽവതിയം ഇന്നിഷയാൾ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത തുടർകൊടിയേ തൊൽപാവൈ പാടിയരുളവല്ല വൾവളയായി നാടിനി വേങ്കടവക്കന് വിധി എന്ന ഇമ്മാത്രം ആന്തടവാ വണ്ണമേ നൽകു ശിവപ്രതിയാണ് എമ്പെരുമാൻ തന്നെ അടിയാറുകളിടത്തിൽ ഏർക്കക്കൂടിയതാണ് ഒരു നെറുകേൽ കൃപാ കടാക്ഷത്തിനാലെ ആണ്ടാൾ അരുളി ചെയ്ത திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு வாசகமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 26வது வாசகம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்தும் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே காலப்பெரும்பறையே வல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளு நிலையாய் அருளேலோரம்பாவாள் மாலே மணிவண்ணா. பகவானுக்கு தான் படைத்த ஜீவராசிகளிடத்திலே வியாமோகம் அதிகம். ஆகையினாலே ஆத்மாவாயுதமக்ர ஆசீத் அதேவ சோமியதமக்ர ஆசீத் என்று உபனிஷத் கூறியபடி பிரளய காலத்தில் சர்வலோகங்களும் அழிந்து தான் மட்டும் ஒருவனாக இருந்தபடியால் தனியாக இருக்க மாட்டாதே சிருஷ்டியை செய்கிறான். அதில் நடுநடுவே தானும் முன்பு அவதரிக்கிறான். அது மட்டுமல்லாமல் தனக்கு வேண்டினவர்களை தன் அனுபவத்திற்கு தகுந்தார்போலே பிறப்பித்து தானும் அவர்களுடன் பிறக்கிறான். அப்படி உனக்கு பிடித்த எங்களை இடையர்களாகவும் இடைச்சியர்களாகவும் பிறக்க செய்து நீயும் இடையனாக வந்து பிறந்தாயே நெடுமாலே. உன்னை அறுத்திட்டு வந்தோம் திருத்தக்க செல்வமும் மகிழ்ந்து கொடு என்று அவனுக்கு இவர்களிடத்தில் இருக்கும் வியாமோகம் எப்படி தெரிந்தது என்று அவனை கேட்கிறான். மறுமொழியாக மாலே மணிவண்ணா நீலமணி நிறத்தனான உன் திருவேணியை செய்வித்தவுடன் கண்ணாடியில் காண்பது போல உன் உள்ளத்தில் இருப்பது எங்களுக்கு தெரிந்தது என்கிறார்கள். மணிவண்ணன் நெண்ணிலே வாய் நேர்ந்தான் நேற்று பறை தருவதாக பகர்ந்த பொழுது இருந்த நிறம் இப்பொழுது எங்களை கண்டபோதும் உண்டாயிற்றே. மாதா ஊர்தம் ந ஜீவிஷே என்பது எங்கள் பேச்சு. ந ஜீவே எம் க்ஷணமபி அப்படிப்பட்ட பகவானை முந்தானையில் முடிந்து கொள்ளும்படி பவியப்பட்டு இருப்பதை கண்டு கூறுகிறார்கள். சரணாக கதவத்சலக மாலாய் பிறந்த நந்தியை மாலே செய்யும் மணாலனை மாலே மணிவண்ணா என்று சம்போதித்து அழைக்கிறார்கள். நீங்கள் வந்த காரியம் என்ன என்கிறான். எத்திர நான் பசதி நான் எத்வததி நான் எஸ்ருணோதி என்றபடி நாங்கள் மார்கழி நீராட வேண்டும் என்கிறார்கள். மார்கழி நீராடுவான் ஏ யதாமா பிரவர்த்தந்தே தான் ததைவ பஜாமியகம் உன்னுடைய பக்தர்கள் விரும்பினபடி தோன்றி நிற்பவன். ஆகவே உனக்கு இதுதான் நிறம் இவ்வாறுதான் வடிவம் இதுதான் ஆயுதம் இதுதான் இருப்பிடம் என்கிற விவஸ்தையும் கிடையாது. கர்மாதீனமான ரூபங்களும் கிடையாது என்கிறார்கள். நகே ரூபம் ந சாகாரம் நாயுதாரி நாத்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் தம் பிரகாசசே. இது ஆழ்வார் மிக அழகாக வேற கோணத்திலே அனுபவிக்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பெண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் வெண்ணின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருவேணி நின்ன வண்ணம் நின்றுதாக்கீர் இந்த நூலீரே. எம்பெருமானே உன் திருவேணி நிறத்தை ஆராய்ந்து பார்த்தால் கிருதயுகத்தில் பால் போல் வெண்மை நிறம் கலியுகத்தில் கருவை நிறம் திரேதாயுகத்தில் பொன்னிறம் துவாபரயுகத்தில் பசுமை நிறம்
அர்ச்சை திருவேணி என்ன நிறம் என்பதை காட்டி அருள வேண்டும் என்று அனுபவிக்கிறார். அப்படி நீராட வந்திருக்கிறோம், சொரூபம் ஆயுதம் திருவேணி எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்க வந்திருக்கிறோம் என்கிறார்கள். அப்படி என்றால் சொர்க்க காமோ யஜேத ஆத்மாவாரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா தர்மஜ சமயா பிரமாணம் வேதாச்ச. எங்களுக்கு வேதங்களும் வேதாந்தங்களும் எதுவும் தெரியாது, ஆகையால் சிஷ்டாச்சாரம் ஒன்றுதான் தெரியும். புராண நித்தியவனசாது சர்வம், அதனால பழசி என்பதால் அதை ஒதுக்கிவிட முடியாது, அதுதான் எங்களுக்கு தெரியும். வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், பெரியவாளுடைய சிஷ்டாக்ரேசரர்கள் என்ன ஒரு ஆகாரத்தை அனுஷ்டித்தார்களோ என்ன சொல்லி வைத்தார்களோ அதை நாங்கள் கேட்கிறோம் என்கிறார்கள். என்னிடம் என்ன கேட்கிறீர்கள், ஏதோ கேட்கிறீர்களே பறை என்று சொல்லிவிட்டு என்கிறான் பகவான். நாங்கள் சொல்வதை நீ காது கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும் என்கிறார்கள். மதுரா மதுரா நாதா கிமாக மம பாமினி மத்திஹீனாவராரோகாக ஹனுமன் கதைய சொல்லில், கண்டேன் சீதை என்று அனுமன் வந்து சொன்ன பொழுது அந்த சீதா பிராட்டியானவன் என்ன சொன்னால் என்ன சொன்னால் என்று கவனமாக கேட்டியே அதே போல கேட்க வேண்டும் என்கிறார்கள். உன்னுடைய இரகதாபத்தால் துவண்ட எங்களுக்கு போஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன சகோஷோ தார்த்தராத்ராணாம் ஹிருதயானி உங்கள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி நாடெல்லாம் கேட்டு மகிழும்படியாக பாலன்ன வண்ணத் தொன்பாஞ்ச சன்னியமில், பால் போல் இருக்கக்கூடிய பல சங்குகள் வேணும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தித்திருக்குமோ மறுப்பதித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாட்டமும் இருப்புக்கு கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கில் என்றபடி போல்வன சங்கங்கள் பொய்ப்பாதுடையனவே ருக்மிணி பிராட்டிக்கு உதவினா போல எங்களுக்கு உதவ வேண்டும். சாலப்பெரும் பறையை ஜயோ சூரிய பிரமாதேன தீரி நாந்தமதாஸ்வனி மத்தலம் கொட்ட வரிசங்கம் நின்றூத சூழ்விசும் பணிகள் சூரியம் முழக்கின கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேல்வியல் மடத்தலும் மிருகமல் நரம்புகள் கவலங்கள் வளம் பொறி கலந்தெங்கும் இசைத்தனர் ராயத்ததாவணிதோ பிரணதாத்திகம் தகு பிரஸ்தான மங்கள விதோ பிரதமோத்தியதானி அப்பேற்பட்டதான சங்கங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்கிறார்கள். தல்லாண்டு செய்ப்பாரே, எங்கள் கோஷ்டிக்கு தல்லாண்டு பாடுவதற்கு வாத்தியங்களும் வேணும் பாடுபவர்களும் வேணும் என்கிறார்கள். போல விளக்கே, பாடுவோர் எங்கள் முகத்திலே விழித்து நாங்களும் அவர்கள் முகத்திலே விழித்து மங்கள தீபங்கள் வேணும் என்கிறார்கள். கொடியே விதானமே, தூரத்தில் உள்ளவர்களுக்கு எங்கள் கோஷ்டி வருகிறது என்பதையும் தலையில் பணி விழாமல் இருக்க ஒரு விதானமும் சுரவணல் கொடிகளும் குரங்கங்களும் கவரி பினாக்களும் இப்படி எங்களுக்கு தர வேண்டும் என்கிறார்கள். இவையெல்லாம் என்னால் தர முடியுமா என்று பகவான் கேட்கிறான். ஆளிநிலையாய் அன்றொரு நாள் ஆளிநிலை வளர்ந்த சிறுக்கணிவன் வையவேள் உண்டான் வாயில் வையகம் கண்ட மடனல்லார். அதனால் இவர்கள் கேட்கிறார்கள், நானே மணிவண்ணா 500,000 பெண்கள் கிருஷ்ணனை அடைய பாவை நோந்து நோற்றார்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை கூட சேவித்து விடலாம். 500,000 பெண்களை ஒரே நேரத்தில் பார்ப்பது மிகவும் கடினம், ஆகையாலே நாங்கள் 500,000 பேர் முன்புள்ளோம், நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிறார்கள். கிருஷ்ணன் லோச்சனாபியான் உடனிவை என்று அவர்களை கடாட்சிக்கிறான். அவன் அடியார்களிடத்திலே வைத்திருக்கும் ஆசைக்கு அளவே இல்லை, ஆகையாலே அந்த ஆசையை அவனுடைய வடிவாக பாவித்து மாலே மணிவண்ணா அந்த வியாபோகமே அவனுடைய சுரூபத்தை காண்பித்தது. ராமாவதாரத்திலே சரணாகத வாத்சல்யம், கிருஷ்ணாவதாரத்திலே ஆசிரித வியாமோகம், சீதை ராவணனை பார்த்து வாத்சல்யத்தை கூறுகிறான். சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவது எது ஜீவது மிச்சசி, ராவணா நீ வாழணும் ஆசைப்பட்டால் அவனிடத்திலே மைத்ரி பாவத்தை பண்ணி சரணாகதி பண்ணி என்கிறார். விபீஷணன் பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிக்க தனானிக்க சதுர்பித்தகராட்சசைகி, ஏற்கக்கூடாது என்று சுக்ரீவாதிகள் சொல்ல ராமன் அபயம் கொடுத்துட்டேன் என்று சொல்ல விபீஷணன் வந்தான். நால்வர் மட்டும் அவன் கூட வந்தார்கள்.
இதே ராவணன் வந்திருந்தால் ராட்சச ஜாதியே வந்திருக்குமே என்று அனுபவிக்கிறார்கள். நம்மாழ்வாரிடம் எம்பெருமான் எத்தகைய வியாமோகத்தை உடையவனாக இருக்கிறான் என்று அனுபவிக்கிறார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் ஆரூற்ற என்னை வழியில் என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பறியினான் காருக்கம் காக்கரைய பங்கடியனே என்று நம்மாழ்வார் எம்பெருமானை விழுங்க வேண்டும் என்று நினைத்தாராம். அதற்கு முன்பே எம்பெருமான் நம்மாழ்வாரை முற்றவும் பருகிவிட்டார். நம்மாழ்வார் எம்பெருமானை எப்படி வாரிப்பருக வேண்டும் என்று நினைத்தார்? ஆழ்வார் திருநகலிலிருந்து பிராகிருத சரீரத்தை விட வேண்டும், அர்ச்சராதி மார்க்கத்திலே சொல்ல வேண்டும், விரதாநதியை அடைய வேண்டும், விரதாநதியை தாண்ட வேண்டும், ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கே செல்ல வேண்டும், ஆதிசேஷன் பர்லிங்கத்தின் மீது ஏற வேண்டும், ஸ்ரீமன் நாராயணன் மணி மீது உட்கார வேண்டும், பிறகு எம்பெருமானை முற்றப்பருக வேண்டும். ஆனால் எம்பெருமான் ஆழ்வாரை வாரிப்பருக வேண்டும் என்றால் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலிருந்து கிளம்ப வேண்டும், 14 உலகங்களையும் தாண்டி பூலோகத்திற்கு வர வேண்டும், திருவழி நாடு என்ற திருநெல்வேலி ஜில்லாவிற்கு வர வேண்டும், தாமிரபரணி நதியை கடக்க வேண்டும், திருப்புலி ஆழ்வாரை அடைய வேண்டும், பிறகு ஆழ்வாரை வாரி முற்றப்படுக வேண்டும். அப்படி அடியவரிடம் உள்ள மோகமே உருவானவன் மாலாய் பிறந்த நந்தியை மாலே செய்யும் மணாலனை ஏழாப்பைகள் உரைப்பானையே இங்கே போத கந்தீரில் தனது பக்தர்களை பார்த்து மயங்குவதும் எம்பெருமானின் குணம். ஆனால் ஆண்டாலோ அது உன்னுடைய சொரூபம் என்கிறாள். தானும் மயங்கி பக்தர்களையும் மயக்கும்படி செய்கிறார். மாலே மணிவண்ணா வந்திருக்கும் நெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மார்வன் நீலவேலி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திருக்கும் தம்பெருமான் எவ்வள் கிடந்தானே அதராஜிதாருவம்சனாலாக முகுடாலம் விமயூர திஞ்சமாலாக கரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாத்வந்துமமாந்திம பிரயாணே. இந்திரநீலக்கல்லை போன்ற ஒரு பிரகாசம் நான் செல்லும் பொழுது கடைசி பிரயாணத்திற்கு முன் என் கண்முன் தோன்ற வேண்டும் என்று மணிவண்ணா. ராமன் தண்டகாரண்யத்தில் நுழையும் பொழுது தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்கள் மனதை கவர்ந்ததால் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள் மௌன விரதத்தில் இருந்தார்கள். சில ரிஷிகள் வேதாத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள், சில ரிஷிகள் ஹோமம் செய்து கொண்டிருந்தார்கள், சில பேர் ஹரே ராமா என்ற பஜனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ராமபிரான் அந்த வனத்தில் நுழைந்து பிரவேசம் பண்ணும் பொழுதே இந்த எம்பெருமானுடைய மாலே மணிவண்ணான் அந்த ஒரு திருமேனி சௌந்தர்யம் அவளுடைய ஹிரதயத்திலே போய் பிரத்யட்சமாக அவர் எல்லா காரியங்களையும் அப்படியே இருப்பார்களாம். விரதம் அமுஞ்சத கோமம் அமுஞ்சத அப்படியே நிறுத்திவிட்டு எம்பெருமானை அனுபவிக்க தொடங்கி விட்டார்கள். அப்படி மார்கழி நீராட்டத்திற்கு மணிவண்ணன் வர வேண்டும், எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். வேலையார் செய்வனகள் நாளத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சகன்யமே போல்வன சங்கங்கள் பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க வாரதத்தை கந்தார் கலிற்ற கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் சகோசோ தார்தராட்சான் யானை. அதே போன்றதான வெண் சங்கங்கள் வேறும் கிருஷ்ணானுபவத்திற்கு விரோதியாக இருக்கும் தடைகளை போக்க திருவிக்கிரமன் உலகை அளந்து விட்டான் என்று மூவுலகம் அறிய வேண்டும் என்று 21 முறை உலகை வளம் வந்தானாம் உரசை அடித்துக் கொண்டு ஜாம்பவான். அது போன்ற சால பெரும்பறையே அது வேண்டும் என்கிறார்கள். பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும் என்கிறார்கள், கோல விளக்கு வேணுங்கிறார்கள், கொடி ஜனடத்துவம் வேணுங்கிறார்கள். இப்படி பிரார்த்திக்கிறார்கள். அர்ச்சராஜ கவியிலே முக்தன் பல உலகங்களில் சஞ்சரிக்கிறான். அன்னமய பிராணமய மனோமய விஜயானமய ஆனந்தமயானே சுத்தந்தான் ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய. மோட்சத்தை அடைய வேண்டும். அதற்கு முன்பு ஸ்தூல சரீரத்தை விட்டு புறப்பட்டவனும் அக்னி என்ற ஆதிவாயுக்கன் வந்து எதிர்கொண்டு வைபவங்களை எல்லாம் சொல்லி அழைத்துக் கொண்டு செல்கிறான். அடுத்து நடைவரவங்கள் பகலினால் உத்தராயணமாண்டு பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்பத்தர தேவதை அபிமான தேவதைகள் இவனை உபசரித்து அழைத்துக் கொண்டு செல்கின்றன. அடுத்து வாயு தேவதை வாயுலோகம் அழைத்துச் செல்கிறது.
சூரிய மண்டலம் ஆதித்த லோகம் அழைத்துச் செல்கிறது. மன்னம் கடந்த கதிர்வான் மண்டலத்தின் நன்னடுவன் அன்னதோர் நீரோடு போய் வீடண்ணம் தன்னறி கண் சென்னாரை சொல்லுவீங்கள். சந்திரமண்டலம் என்பது ஒரு ஆதிவாயிக்கன், அவனுடைய உபசாரம் சுக்லபக்ஷம் சூரிய சாயுஜம், அர்ச்சராதி மார்க்கம் உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம் சந்திர சாயுஜம், தூமாதி மார்க்கம் தட்சிணாயணம். மின்னல் அபிமானி தேவதை வித்திக்கு அவன்தான் அமானவன், அவன்தான் பரமபதத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்பவன். வருணன் இந்திரன் பிரஜாபதி இவர்கள் தங்கள் எல்லை வரை சென்று உபசரித்து வழி அனுப்புவார்கள். இவர்கள் அமானவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அடுத்து இரஜாநதி கவனம் பிரகிருதியை கடந்தவன் பகவத்கிருப்பையாலே வைகுண்டமானஸ்பர்சம் ஏற்படுறது. மனசாலே விரஜாநிதியை கடக்கிறான் இந்த ஜீவன். மானச பிரம்ம கமயதி திவ்யமான வைகுண்ட லோகத்தை அடைகிறான். ஏதம் தேவயானம் பந்தானம் ஆபத்திய அக்னி லோகம் ஆகச்சதி, வாயு லோகம் ஆகச்சதி, வருணலோகம் ஆகச்சதி, ஆதித்த லோகம் ஆகச்சதி, சந்திரலோகம் ஆகச்சதி, பிரதாபதி லோகம் ஆகச்சதி, பிரம்ம லோகம் ஆகச்சதி. இப்படி எங்களுக்கு ஆளின் நிலையான மனபத்ரசாயியான எம்பெருமானை எங்களுக்கு நீ இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். மாலே மணிவண்ணா எங்களுக்கு வேண்டியதை கேட்கிறோம் என்கிறார்கள். அதை அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆறு விதமான அந்த வாத்தியப்பறைகளை இங்கே கேட்கிறார்கள். அதில் முதல் மூன்று ஓசை சப்திக்கக்கூடியதானவைகள், வெளியூரில் இருப்பவர்களுக்கு கேட்கும்படியான பாஞ்சஜன்யம் போன்றதான சங்கிகள், அந்த சத்தத்தை கேட்டு நோன்புக்கு வருபவர்கள் ஊருக்கு அருகில் வந்ததும் கேட்கும்படியான பறை வாத்தியங்கள், ஊரில் நுழைந்து ஒரு வீதியில் புகுந்ததும் வரி வீதியில் பல்லாண்டு இருப்பவர்கள் கேட்க வேண்டும். இப்படி பாடுபவர்கள் இந்த முதல் மூன்று சப்திக்கக்கூடியதான விஷயங்களை கேட்கிறார்கள். அடுத்த மூன்று சங்கம் ஊதுவார், பறையடிப்பவர், அல்லாண்டு பாடுவார். இவர்களுடன் விளக்குகள் தீபங்கள் வேணும், தீபத்தி வேணும். இந்த கோஷ்டி இது என்று தெரிவிப்பதற்காக கொடிகள் வேண்டும், விரடத்துவ கொடிகள். உயிராடும் பெண்கள் வரிசையாக நடந்து வருவதற்கு தகுந்தார் போல மேலே விதானம், இவற்றையெல்லாம் அனுகிரகிக்க வேண்டும் என்கிறார்கள். இதையெல்லாம் முன்பே சொல்லாமல் இப்பொழுது கேட்டால் 500,000 பெண்களுக்கு 1,000,000,000 சங்குகள் வேண்டுமே, நான் எங்கே போவது என்கிறான் பகவான். அதுவும் என்னுடையது போல பாண்டித்தியம் போல வேண்டும் என்கிறீர்களே, எப்படி நான் கொடுப்பது என்கிறான். எனக்கு நானே நிகரானவன் என்பது போல வலம்புரி சங்கத்திற்கு அதுவே நிகரானது, அவ்வளவு எப்படி கிடைக்கும் என்று நீ கேட்காதே, நீ ஆளும் இலையாய் என்கிறார்கள். பாலமுகுந்தனான கண்ணனை வடபெருங்கோயிலுடையானாக பிரார்த்திக்கிறார்கள். பிரம்மாண்டங்களை எல்லாம் அழித்து விழுங்கி வயிற்றுடன் பாதுகாத்து ஒரு ஆளுநிலை தளிர்மேல் ஒரு சின்ன குழந்தையாக படுத்திருக்கக்கூடிய அகடிதகடனா சமர்த்தனான நீ ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியும் சக்தி உள்ளவன், அதனால் உனக்கு செய்ய முடியாது ஒன்றோ என்கிறார்கள். உனது சங்கே பல சங்குகளாகும், உனது சாரங்கமாகிற வில்லு பறைகளாகவும், பானங்கள் அதை எடுக்கும் கோள்களாகவும், ஜீவாபிமானியான கௌஸ்துவம் பல்லாண்டு சேர்ப்பவர்களாகவும், திருவாழி தீபங்களாகவும், கருடன் கொடிகளாகவும், ஆதிசேஷன் விதானமாகவும் உனது சங்கல்பத்தால் ஆகக்கூடியவர்கள் என்கிறார்கள். திருப்தி யாகம் என்று சொல்லக்கூடிய மானசீக ஆராதனத்தை செய்த பிறகு பாஹ்ய யாகமான திருவாராதனத்தை செய்கிறார்கள். ஆளுநிலையாய் அந்த ஆளுநிலை மேலே ஞானமேழு உண்டான் என்று உண்டு சின்ன குழந்தையாக சேவை சாதிக்கக்கூடியதான் அந்த பெம்பெருமானை கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரையில் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதை அர்ச்சாவதாரத்திலே பட்டர் அனுபவிக்கிறார். நம்பெருமான் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரம் நாச்சார் திருக்கோலம், அதிலே சௌரி கொண்டை, கலிங்கத்துராய், சந்திர சூரிய வில்லை, வெற்றி சரம், திரைச்சந்திர பதக்கம், மூக்குத்தி, அழகிய மணவாளன் பதக்கம், பங்குனி உத்திர பதக்கம், திருமாங்கல்யம், வைரமாட்டல், தோடு, பொங்கல் ஜீக்கி, பாரிஜாத பதக்கம், அஷ்டதள பதக்கம், அடுக்கு பதக்கங்கள், நெல்லிக்காய் மாலை, பவள மாலை, முத்துச்சரம், வலக்கையில் கோலக்கிளி, இடது ஒய்யார திருக்கை, அதில் அரசியலை பதக்கம், வங்கி, வளைகள், கனக கடிப்பு, பவளக்கடிப்பு,
திருமடி தண்டை சதங்கை இப்படி எல்லாவற்றையும் சாத்திக் கொண்டு நாச்சார்கோலத்தில் பக்தருக்கு சேவை சாதிக்கும் நண்பருமா பக்தரை பார்த்து என்னை பார்த்தால் உங்களுக்கு ரங்கநாச்சார் போல இருக்கிறேனா என்று கேட்டாராம். பக்தர், எவ்வளவு அலங்காரம் பண்ணி கொண்டாலும் எங்கள் ரங்கநாச்சார் கண்ணழகு உமக்கு வராது என்று அனுபவித்தாராம். அப்பேற்பட்டதானமானே மணிவண்ணா, நீ எங்களுக்கு அனுகிரகத்தை பண்ண வேண்டும். மேலையார் செய்வனகள் பெரியோர்கள் செய்யும் முறையில் ஆறு ஆசனங்களை சமர்ப்பித்து இந்த திருவாராதனத்தை பண்ணிட்டார்கள். ரத்னம் போன்ற சுபாவத்தை உடைய கிருஷ்ணன் ஆச்சாரியின் சௌலபியம், மார்கழி நீராட பகவத் சம்சலேஷத்துக்கு செய்ய வேண்டியதான சரணாகதி வேலையார் செய்வனகள், கோல்வன சங்கங்கள், தாரார்த்தியமாக பிரணவார்த்தமான மந்திராசனம், பகவானுடைய பிரயோஜனத்திற்காக சால பெறும் வரை ஸ்நானாசனம், அல்லாண்டு சேர்த்தார் அலங்காராசனம், மகதான் சம்பந்தா மந்திரபஷ்டம் முதலமைகள், கோல விளக்கே போஜ்யாசனம் பாகவத கைங்கரியம், கொடியே புனர் மந்திராசனம் பகவத் கைங்கரியம், விதானம் பர்யங்காசனம் சாத்தியாகும். இப்படி ஒரு பிரபன்னன் பிரமாணம் கிரியா பக்தி பிரபக்தி இவைகளால் எம்பெருமாய் ஆராதிக்க வேண்டும். பிரமாணம் வேத தீவிர பிரபந்த பாராயணங்கள் வேதாந்த காலக்ஷேபங்கள், கிரியா கொடி குடை சாமரம் தீவர்த்தி சீவாதம் தாண்டி போன்றதான கைங்கரியங்கள், பக்தி பக்தி யோகம் அல்லது அவனை பற்றினதான நாமஸ்மரணம் கதாசிரவணம் பஜனை முதலியவைகள், பிரபக்தி எதுவும் இல்லாத போது அஞ்சலி பண்ணுவது கை கொடுப்பது, இதில் ஏதாவது ஒன்றை சத்தியாக விடாமல் அனுஷ்டித்தாலே மோட்சம் கிடைக்க வழி உண்டு என்று உபதேசிக்கிறாள் ஆண்டாள். செய்வார் சிம்மாயிரே சிவதே வேந்திரேசாய வேதாந்த பரவே நமஹா, சிவதே வராக மகாதேசிகாய நமஹா, சிவதே நிதமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே கோதாயை நமஹா.